ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங், காலை வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டே என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி வந்து போன்லெஸ் போட்டு ஒரு கிரேவி வைக்க போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். அந்த போன்லெஸ் கிரேவிக்கு வந்து இந்த மாதிரி மிளகாய் வந்து ஊற வச்சுக்கோங்க தண்ணியில். இது வந்து இன்னொரு டிஷ்ஷு, இந்த லாலிபப், இது லெக் பீஸ், இந்த கொத்தமல்லி ஸ்மெல், மூக்கு அப்படி தொலைக்குது. இது வந்து க்ரீன் சிக்கன் செய்கிறதுக்கு. இப்போ வெங்காயம் வெட்டி வச்சிட்டோமா, இதோட விதையை எடுத்துடணும். நமக்கு இது கொஞ்சம் கொஞ்சம் போதணும், கொஞ்சம் நிறைய நிறையெல்லாம் வேண்டாம். இது மீதி வந்து நம்ம நாளையிலேருந்து விமலுக்கு வந்து காலேஜ், காலையில் எழுந்து நம்மளுக்கு சாப்பாடு செய்ய கரெக்டாக இருக்கும் டைமு. அவன் ஃபஸ்ட்டு டே காலேஜுன்றதுனால லீவு முடிஞ்சு அவன் வந்து இது கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்? சிக்கன் ரைஸ். ஃபஸ்ட் நாளே சிக்கன் எடுத்துகிட்டு போகலாமா? அதுனா ஸ்கூலா? அது அன்னைக்கு என்ன பண்ண, இந்த ஸ்டவ்ல பாத்திரத்தை வச்சுட்டு இந்த ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த ஸ்டவ் பத்த வச்சுட்டு இருக்கிறேன், மறந்து போய். அதனால என்னாச்சு? ஒண்ணும் ஆகல. அதனால அவ்வளோ மூளை வேகமா வேலை செய்யுது. அப்படி தெரியலையா, மூளை வேலை செய்யலைன்னா தான் அந்த மாதிரி ஆகும். இந்த மிளகாய் வந்து இப்போ அரைச்சிக்கணும் நம்ம. இந்த மசாலாவே இதுதான். இதில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் செய்கிறாங்கல்ல, அதுலேயும் வந்து நம்மளுக்கு வெறும் காஞ்ச மிளகாய் தான் போட்டு வைப்பாங்க. அது என்னென்னா மிளகாவாக தூக்கி போட்டு வைப்பாங்க. இது நம்ம வந்து என்ன செய்கிறோன்னா அரைச்சி போடுறோம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது இது, இது வேறு மாதிரி. இந்த அளவுக்கு ரைஸ் அரைச்சிக்கணும். இதில் வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் நீட்டு நீட்டாக வெட்டிக்கிற வெங்காயம். மழை தூருதா, அதனால அமைதியாக ஊரே அமைதியாக இருக்குது. அங்கே ஒரு பக்கத்தெருவில் ஒரு டெத்து வேற, தாத்தா இறந்து கொடுப்பாரு, அதனால அமைதியாக போயிடு. ஒரு மிளகாய் போடலாம், ரொம்ப போட்டுடக்கூடாது. ஏன்னா மூணு குடமிளகாய் கலரும் போடுறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறது, பசங்க விதவிதமாக கேட்குறாங்க. எல்லாமே வந்து நீட் நீட்டாக சூப்பராக வெட்டியிருக்கும். ஆனால் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். உங்களுக்கு எப்படி இருக்குது, இன்றைக்கி மந்தமாக இருக்குதோ? ஆமாம், காலையில் அப்படி தான் இருக்குது. எனக்கும் மந்தமாக தான் இருக்குது. இந்த கிளைமேட்டுக்கு என்ன தோணுதுன்னா, நல்லா சுட சுட கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுணும் போல இருக்குது. ஆ, பசங்களுக்கு இறங்காது. இந்த மிளகாய் பேஸ்ட்டு நம்மளுக்கு இன்னொரு ரெசிபிக்கும் தேவைப்படும். ஓகேவா, இதை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள், ரொம்ப போட்டுறக்கூடாது, கலர் டோன் மாறிடும். அப்புறம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் தலை தலை தலைன்னு வதங்கும் போது சிக்கன் எடுத்து போடணும். இப்போ வந்து சிக்கன் எடுத்து போட்டோம். இது வந்து போன்லெஸ் சிக்கன். இது நீங்கள் போன், அதாவது போன் இருக்கிற சிக்கன், நார்மல் சிக்கனில் செய்யலாம். ஆனால் அதோடய ஷேப் வந்து பார்த்து நீங்கள் கட் பண்ணணும். நம்ம வந்து என்ன செய்யணும், கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து, அதாவது ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது, இந்த தண்டு இருக்கிற பக்கம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பசங்களுக்கு கொஞ்சம் இந்த என்ன சொல்கிறது, கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதில் வந்து இந்த ரெட்டு, க்ரீனு, எல்லோ, இந்த மூணு கொடமிளகாவும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இது வெட்டி வச்சுருக்கிறத இந்த கொத்தமல்லி தண்டை வந்து அப்படியே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு. என்ன அரைக்க போகிறோம்? இதோ கொத்தமல்லியும் புதினாவும் அரைச்சிடலாம். இரு இரு, ஃபஸ்ட்டு அதை அரைக்க வேணாம். ஃபஸ்ட்டு தேங்காய் அரை. தேங்காய் பால் தான் வேணும் இந்த ஃபுட்டுக்கு. ஹெல்ப்புக்கு இன்னொரு கை வந்துருச்சு எனக்கு. இதில் உப்பு போட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு, ஏன்னா இதில் இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா, இதில் நம்மளோட கரம் மசாலா கொஞ்சம். அவன் எதாவது அரைக்க சொல்லிட்டு வரலாம்ல? ஆ, இதோ வரோம். இதை வந்து மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சிடணும். என்ன போயிட்ட வேகமாக வந்தான். அது வெட்டுவான், அவனே வெட்டி. நீங்கள் வெட்டி கொடுப்பீங்க? அரைகிறது மிஷின் தான் அறிவேன். இரு இரு, வர இந்த இதெல்லாம் வெட்டு. அளவு கொடுக்கணும்னா என்ன, திக்காக வரணும் அதுக்கு பால். அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து இந்த கடாயில் வந்து அவன் அந்த பக்கம் வேலை செய்யட்டோம்.
இதில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். என்ன செய்ய போகிறேன்? இதில் வந்து சிக்கன் அந்த லெக் பீஸ் இருக்குல்ல அது செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த வெங்காயத்தை வதக்கலாம். நல்லா முன்னோம். இரு, முதல் சுவிட்ச் ஆஃப் பண்ணியா? இந்த எங்கே போகுது? இந்த சென்டரில் வைக்கணும். சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு வச்சுக்கலாம். ஒன்று பண்ணலாம் தெரியுமா? என்ன பண்ணலாம்? இந்த ஸ்டவ் இருக்குல்ல, இப்போ ஒரு அடுக்கு இப்படி வச்சுருக்கோமா, ரெண்டு ஸ்டவ், நடு ஸ்டவ் இது பர்னர் மட்டும் ஹைட்டில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கணும். புரியுதா? அது மட்டும் ஃபஸ்ட் ஃப்ளோர் மாதிரி ஃப்ளோர் தள்ளி இருந்ததுன்னா உனக்கு வைக்கிறது கரெக்டாக இருக்கும். பூண்டு, பூண்டு, அது தேங்காய் பால் எடுக்கணும்டா, ஃபில்டர் பண்ணணும், நல்லா அரைக்கணும். இதில் ஒரே ஒரு தடவை உப்பு இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு இருக்குது ஆனால் கொஞ்சம் லைட்டாக போடணும், ஏன்னா தேங்காய் பால் ஊற்றுவோம்ல. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றணும், பார்த்து பார்த்து தான் ஊற்றணும். கட்டியாக இருக்குது, பால் எடுக்கணும்ல, அப்போ தண்ணி ஊற்றணும். ஆ, போதும். மெதுவா, எப்போ ஊற்றி முடிப்பா? லாக் பண்ணு இத, லாக் பண்ணி தான் இருக்கு. சரி, ஓகே, நல்லா திருப்பு. மூணாவது வே, மூணு வே கட்ட. என்ன செய்யணும்னா ஃபில்டர் பண்ணணும். நான் எங்கே எடுப்பேன் இல்லையா? தண்ணி ஊற்றணும், தண்ணி இல்லையா? ரெண்டாவது தடவை அரைச்சிட்டு ஊற்றணும். ஒரு நாலு பச்சை மிளகாய், கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட், வதங்கினோன்னா எடுத்து மிக்சியில் போட்டுணும். ஆறணும். ஆமாம், எடுத்து போட்டு ஆறணும், அப்போ தான் அரைக்க முடியும். ஃபேனில் வச்சுருக்கியா? இப்போ வந்து தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். சிக்கன் வேகணுமா? வெந்த பிறகு வெந்துருச்சுங்க, சிம்மிலே வச்சுருக்கிறது பெருங்க. சிக்கன்லாம் அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான். இது கொஞ்சம் அப்படியே திக்காகணும், கொதிக்கட்டும். இதில் வந்து கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக தண்ணி ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணிக்கணும். கார்ன்ஃப்ளவர் எதுக்கு? கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். சாதம் வச்சு, இப்போ வந்து நம்ம வந்து இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கோம்ல, இதை வந்து போட்டுக்கணும். எப்போவுமே ஒரே மாதிரி சாப்பிட்றதுக்கும் இது சாப்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இதுக்கு பெப்பர் வந்து இந்த மாதிரி தூள் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இதில் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நசிஞ்சிருது, சரிதா? கீழே உட்காந்துட்டியா திடீர்னு உழவுண்ட இடத்துலையா? நம்ம கிச்சன் தானே, எங்கே உட்காந்தான்? இங்கே பாருங்க, அம்மி ஒன்று எடுத்து போட்டுலாமாங்க. இடம் இல்லைங்க, கிச்சனில் அம்மிலாம் இருக்குது, இடம் இல்லாதனால பிரச்சனை இருக்குது. கொஞ்சோண்டு சீரகம் இருக்குல்ல, அதையும் இது கூட போட்டோம். நல்ல தூள் ஆயிடுச்சு. நானும் உட்காந்து எழுந்திருக்கேன் இப்போ. ஆமாம், தரையில் உட்காந்து எழுந்துக்கிறது வந்து ஒரு நல்ல விஷயம். என்னென்னா, கொஞ்சம் ஷெல்லினுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்க போனோம், டைம் இல்லாமல் இன்னும் வாங்க போகாமல் இருக்கிறோம். அவளோட பேண்ட் எல்லாம் காட்ட சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் தான் எடுத்துருக்குறோம், ஏற்கனவே கொஞ்சம் இருக்குது. இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, அதாவது கொத்தமல்லி வந்து அந்த க்ரீனிஷாக வரும், சூப்பராக. நல்லா கொத்தமல்லி நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுதான், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி
அங்க இல்ல பக்கத்து வீட்ல இல்லங்க இது சிம்மல வைக்கணும் விசிலே வைக்கலையா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம் இந்த மாதிரி ஆயிடும் ஏலக்காய் வெங்காயம் வதக்கினதுலயே போட்டியோ ஆமா கிராம்பு பட்டை இப்போ இந்த மசாலா எடுத்து ஊற்றலாம் அப்போ தப்புன்னு போட்டால் மேலே தெரிச்சிடும் அதுக்கு தான் மெதுவாக போடுறேன் இதை கொஞ்சம் கலக்கி ஊற்றிடலாம் இது ஒரு பக்கம் சிம்மில் வந்து அப்படியே மெதுவாக இதுவாகட்டும் இது ஒரு பக்கம் வெந்துட்டுருக்கட்டும் அப்படியே அது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும் உப்பு போடணும் இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் இது வந்து சீரக பொடியும் பெப்பரும் அதுக்கப்புறம் கரம் மசாலா இது எல்லாமே வெந்து அப்படியே வரட்டும் இதில் வந்து வெறும் மிளகாத்தூள் இது நாலு காலுக்குன்றதுனால ஒரு 1.25 ஸ்பூன் இப்போ இந்த கால் இருக்குல்ல இதை சிம்மிலையே வச்சு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் இந்த லைட்டாக வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் என்னன்னா இப்படி திருப்பி போட்டு வேக வைக்கணும் இன்னைக்கு எப்படி உங்களுக்கு கால் எல்லாம் ஒரே சைஸில் கிடச்சிருக்கு ஒரே கோழிமா ஒரே கோழிக்கு எப்படி நாலு கால் வந்தது இது ஓரளவுக்கு ஒரு 90% வெந்துருச்சு வருங்க வெந்துருச்சா அப்படியே சாஃப்ட் ஆயிடும் இதை வந்து என்ன செய்யணும் இதை தூக்கி இதில் போடணும் இந்த கரண்டி போட்டக்கூடாது அது ஃப்ளேவர் மாறிடும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கலாம் ரொம்ப போட வேண்டாம் அதுக்கப்புறம் தயிர் ஊற்றணும் இதை என்ன செய்யணும் இப்போ வந்து உடனே இறக்கிடக்கூடாது ஸ்டவ்வு கொஞ்ச நேரம் மூடி வைக்கணும் திருப்பி வெட்ட ஆரம்பிச்சிட்டா இல்லை முட்டை கொஞ்சம் பசங்க கேட்டாங்க சூப்பராக இருந்துச்சா அவ்வளோதான் ஆஃப் பண்ணிடலாம் முட்டை வர வச்சுருக்கியா திருப்பி இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து தேங்காய் பாலில் ஊறுனா இந்த சிக்கன் தான் செம்மையாக இருக்கும் முட்டை பொரியலா முட்டை தொக்குன்னு சொல்லலாம் முட்டை பொரியல்னு சொல்லலாம் முட்டை ஃப்ரைட் ரைஸ்னு சொல்லலாம் ஃப்ரைட் ரைஸா ஆமாம் அந்த மாதிரி தான் வரும் ரைஸ் போடாமல் இந்த வந்து ரெட் கொடை மிளகாவும் க்ரீன் கொடை மிளகாவும் பச்சை கலரும் எங்கே இந்த பிளேட் எங்கே பெரிய பிளேட் இந்த வந்து லைட்டாக மஞ்சத்தூள் இதில் வந்து லைட்டாக உப்பு போட்டுக்கணும் இந்த காய்க்கு இதுக்கெல்லாம் தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது வேகிறதுக்கு தான் சிசரை காணும் புதினா இருக்குல்ல அதை வந்து இப்படி கட் பண்ணி போட்டுக்கணும்
அப்போ தான் அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்து இதில் போட்டுருங்க. உடைக்கக்கூடாது முட்டையை, ஓகேவா? உடைச்சிட்டியா? நீங்கள் வதக்கும் போது உடைக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்படி பக்குவமாக கிண்டணும். அதுக்கே தட்டைக்கிட்டே வச்சுருக்கீங்க, கீழே கூட வைக்கலாம். எடுத்து அப்படி ஒரு பரட்டு, அவ்வளோதான். கரெக்டாக தான் போட்டேன், அவ்வளோதானா? அவ்வளோதான். அது ஆஃப் பண்ணிடணும். சுட சுட சோறு. அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம ஊத்த போகிறது கிடையாது. இன்னைக்கு வந்து நம்ம வந்து வைக்கிறது இது, இது வந்து எக் மசாலா. ஒரே ஆளுக்கு உள்ளவா? ஆஹா, அப்புறம் ஷேர் பண்ணிப்போம் நாங்கள் உள்ளே போயிட்டு. இன்றைக்கி வந்து இதையே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கணும் நம்ம, ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து போன்லெஸ் சிக்கன் கிரேவி, இது சூப்பராக இருக்கும் இது. அதுக்கப்புறம் வந்து லெக் பீஸில் கொத்தமல்லி லெக் பீஸ், இது இதுவும் வந்து செம்ம டேஸ்ட்டு. ஆளுக்கு ஒன்று தான் இது, இதில் வந்து ரெண்டுலாம் வைக்க முடியாது. எப்பவுமே மட்டன் அந்த மாதிரி எடுப்போம், இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம், நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். பாய்.